வணக்கம், நான் டாக்டர் நித்யா. பொறுத்தவரைக்கும் நிறைய நோய்களுக்கு மருந்தே இல்லை அப்படிங்கிற கண்டிஷனுக்குமே நம்ம சித்த மருத்துவத்தை. அந்த மாதிரி ஒரு நோய் நம்ம பல வருடங்களாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் இதுல குணமா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நோய் தான் நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முடக்குவாதம் தரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோ இம்யூனிட்டி. பொதுவாக நம்ம உடல் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே நம்ம உடலுக்கு அகிம்சா எதிராக செயல்படும் போது வரக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது நம்ம உடல் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் சின்ன மூச்சுக்கள்ல கூட அதிகமான வலிமை இருக்கு. இதனோட பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கஷ்டப்படும், அவ்வளோ வலி வேதனை இருக்கும், இதனால நிறைய பக்க விளைவுகள் வந்திருக்கும். இதற்கு முழுமையான மருத்துவம் வந்து சித்த மருத்துவம். அந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால மனசுக்கான பாதிப்புகள் ஒரு சகோதரி நம்ம கிட்ட வந்துருக்காங்க. நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து இப்போ க்யூர் ஆகிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஹலோமா, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கீதா. கீதா, ஏஜ் என்ன ஆகுது? 28. சரிம்மா, என்ன பிரச்சனைக்கு நம்ம கிட்ட? எனக்கு ஆறு முடக்குவாதம் இருக்கு மேம். ஓகே. ரெண்டு வருஷமா இருக்கு. இந்த ரெண்டு வருஷமா நான் எல்லா ஹாஸ்பிட்டலும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், என்னென்னமோ ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்துட்டு எனக்கு எங்கேயுமே க்யூர் ஆகல. அப்படியே தான் இருக்கு எனக்கு அந்த வலி எல்லாமே, எனக்கு அப்படியே தான் இருக்கு. இங்கே வந்து சித்த மருத்துவம் 2 மாசமா தான் வந்தேன். வந்து சாப்பிட்டு எனக்கு 2 மாசத்துலேயே எனக்கு க்யூர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சிம்டம்ஸ் இருந்தது? வரும்போது இந்த முடக்குவாதத்தினால் என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து டயர்டா இருக்கும், எழுந்துக்கவே முடியாது, டயர்டா இருக்கும். அப்புறம் ஃபீவர், டெய்லியும் ஃபீவர், ஃபீவர் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த மருந்து சாப்பிட்ட 3 நாள்ல எனக்கு ஃபீவர் போயிருச்சு. அப்புறம் இந்த கை காலு இந்த ரெண்டு இந்த இந்த வலியத்துல இந்த மூட்டு வலியிருந்து இந்த மண்கட்டெல்லாம் பயங்கரமா வலிச்சுது. இந்த வலி இருந்தனால நான் ஆப்ரேஷன் கூட போய் பண்ணிக்கினேன். இந்த வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். நீங்க எதுக்குமா சர்ஜரி பண்ணீங்க? இந்த நரம்பு அமுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையால நரம்பு அமுங்கிடுச்சு, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து எனக்கு அப்படியே தான் வலி இருந்தது, குறையவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணா வலி போயிடும்னு சொன்னாங்க, ஆனா வலி போகவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. உங்க மருந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு வலி சுத்தமா இல்லை. நீங்க வேணா தொட்டு கூட பாருங்க, எனக்கு சுத்தமா வலி இல்லை, வலியே போயிடுச்சு. இந்த இடம்லாம் பயங்கரமா வலி இருந்துச்சு. இது தொட்டாலே எனக்கு வலிக்கும், குழந்தைங்க தொட்டாலே வலிக்கும், யார் தொட்டாலும் வலிக்கும். எனக்கு இப்பெல்லாம் எந்த வலியும் இல்ல. இப்ப இந்த மருந்து சாப்பிட்டது வந்து எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப உங்க மருந்து சாப்பிட்டது வந்து நான் வெயிட் லாஸ் ஆயிட்டேன். ரொம்பவே எங்க அம்மாவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, இதுவும் சரியாயிடுச்சு, வெயிட் லாஸும் சரியாயிடுச்சு, நீ குறைஞ்சிட்ட, பரவாயில்ல அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வண்டி ஓட்ட முடியாது, தண்ணி கூட எடுத்து என்னால குடிக்க முடியாது, சாப்பாடு செய்ய அந்த கரண்டி கூட பிடிக்க முடியல, குழந்தைங்களை தூக்க முடியல, என்னோட வேலையை என்னால எதுவுமே பார்க்க முடியல. உங்க மருந்து சாப்பிட்டதுல இருந்து என்னால எல்லா வேலையும், நானே இப்ப எல்லா வேலையும் பாக்குறேன், எனக்கான வேலையை நானே பாத்துக்கிறேன். கஷாயம், வாதநாச கஷாயம் கொடுப்பீங்க, அதை சாப்பிட்டு 2-3 நாள் எனக்கு ஃபீவர் அப்படி குறைஞ்சிருச்சு. சுத்தமா ஃபீவரே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீவரால் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எழுந்துட்டு இந்த டயர்டா இருக்கும், ஃபீவர் டெய்லியா இருந்தா இந்த கஷாயம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஃபீவர் குறைஞ்சிது. அப்புறம் இந்த ஒத்தரம் கைக்கு காதலுக்கு எல்லாம் ஆயில் தடவிட்டு இந்த வெந்நீர் ஒத்தரம் கொடுத்தது வந்து எனக்கு இந்த வலி எல்லாம், இந்த முச்சு வலி, இந்த வலி எல்லாமே எனக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வலி எனக்கு
இதுல உங்களுக்கு அந்த பத்து மருந்து யூஸ் ஆ பத்து மருந்து போட்டுட்டு அந்த கஷாயம் ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணுங்க. எனக்கு வலியே இல்லை, எனக்கு எதுவுமே வலி இல்லை. இதுல நம்ம ஸ்பெஷல் மெடிசன்னா இதுதான், சகோதரி சொன்ன மாதிரி வாரமாசு கஷாயம் குடிக்கலாம். ஸ்பெஷலா நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன், மாவிளங்கு பட்டை, மருந்து பட்டை, கிராம்பு, அதிவிரயம், தோட்டம் எல்லாமே சேர்ந்து நம்ம கொடுக்கக்கூடியது வாரமாசு கஷாயம். அதே மாதிரி இப்போ மேலே வந்து இப்போ இந்த கட்டை விரல்ல இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்ல சிஸ்ட் ஜாயிண்ட்ல எல்லாம் பெயின் இருக்கு, அதிகமான மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்து மருந்து கொடுக்கணும். அந்த மருமஞ்சள் எல்லாம் சேர்த்து அந்த பத்து மருந்து மேலே போட போட வச்சாங்கன்னா அந்த ஜாயிண்ட் பெயின் ஸ்வெல்லிங் இல்லை அந்த ரெட்னஸ் வந்து குறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெய்லி போட்டுக்கலாம். டெய்லியும் பண்ணி போட்டேன், போட்டதுலேருந்து எனக்கு வலி இல்லாமல் இப்போ ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஹாப்பியாக இருக்கேன். இந்த வழியால பீரியட் கூட வராம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ஒரு 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 வருஷமாவே ஒன் வருஷமாவே சுத்தமா எனக்கு பீரியட்ஸே வரல. அதனால தான் நான் வெயிட் போட்டது. காரணம் உங்க மருந்து சாப்பிட்டதுல இருந்து இந்த ரெண்டு மாசமா உங்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சு. நம்ம மெடிசனுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எதுவுமே இருக்காங்க. டாக்சின்ஸ் வெளியே வேறதுனால எல்லாமே கைகளில் வந்து ரெடியாக ஆகும். அதே மாதிரி இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது உணவு முறைக்கு பத்து நிமிஷம் சுத்தம் பார்த்துருக்கோம். பத்து நிமிஷம் எல்லாருமே பயந்துக்கிறாங்க எந்த மாதிரி ஃபுட்டு இது அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்க? தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, புளி ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த புளிப்பானது இந்த சாத்துக்குடி பிளாக் ரெட்ஸு அதெல்லாமே சிக்கன் நான்வெஜ் நான் எதுவுமே தொடலை, எதுவுமே தொடலை. இந்த ஃபுட்டெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்டேன். எனக்கு ரெகுலராக கிழங்கு வகையில் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ரெகுலராக ஃபாலோ வலிக்கு மட்டும் பெயின் கில்லர் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. சரி நான் ஒரு டவுட்டோட தான் வந்தேன். அப்போ வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து வெயிட் பண்ணிருக்கும் போது அங்கே ஒரு சாரை பார்த்தேன். அந்த சார் கிட்ட கேட்டேன், என்ன சார் நீங்கள் வந்தால் ஷூர் ஆகுமா எப்படி ஒரு டவுட்டான அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நானும் ஆரியர் ப்ராப்ளத்தால் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு மூணு மாதத்துலேயே மூணு மாதம் ஆச்சு எனக்கு அது சரியாகிறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் எனக்கு ரெண்டே மாதம். ரொம்ப நன்றி மேம். என்னன்னா நீங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், உதாரணமா இருக்கு. சிலர் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா இந்த ஆரியை குணமாக்கணும், குணமாக்கணும்னா சரியான மருந்துகள் ஆரியர் சேர்த்தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம ரொம்ப சந்தோஷம். வாழ்க்க வளமுடன்.